ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைலில் நியூ மாடல் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஆன் செவன் தெரியுதா? பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம வந்து இதை சாஃப்ட்வேர் போட்டு பழகிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆன் செவன் மாடல் நம்பர் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. எதுக்கு நான் சாம்சங் மொபைலே கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்னா, ஈஸியாக இருக்கும் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு, உங்களுக்கும் ஈஸியாக புரியும் பிகினர் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது. ஓகே, இதை டவுன்லோட் மோடு கொண்டு வந்துடலாம். ஓம் பட்டன், வால்யூம் அப் டவுன் பட்டன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன். பாருங்கள், ஓம் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன், பவர் பட்டன். ஃபோன் ஆனதுக்கப்புறம் பவர் பட்டன் வந்து கை எடுத்துருங்க. வெறும் அந்த டவுன் பட்டனையும் ஓம் பட்டனையும் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் மோட் இது மாதிரி வரும். அதில் கேட்கும் கண்டினியூ பண்ணிட்டா கேன்சல் பண்ணிட்டானே, நீங்கள் அப் கொடுத்து கண்டினியூ கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ நம்ம ஃப்ளாஷ் பண்ண போகிறோம், ஸோ நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும், இல்லை எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும், என்ன மாடல், லாக்கில் இருக்கா, ஆஃபில் இருக்கா, எல்லாமே தெரிஞ்சிடும். ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு கேபிளை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா என்னோடய கம்ப்யூட்டரோட இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த கேபிளை. ஸோ கம்ப்யூட்டரில் வியூ பண்ணி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா, நம்ம ஃப்ளாஷ் பேலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வெப்சைட்டுக்கெலாம் போய் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்படி தான் சொல்லி தந்திருப்பேன், ஏன்னா உங்களுக்கு அப்போ புரியணும்னு. இப்போ ஒன்றும் இல்லை, அதுக்குன்னு ஒரு தனி சாஃப்ட்வேர் இருக்குது, அதுக்கு பேர் வந்து சாம்வேர்னு சொல்லுவாங்க. அதாவது சாம்சங் ஃப்ரேம் வேறு தான் சாம்வேர்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஜிப் ஃபார்மெட்டில் இருக்கும், அதை அன்ஜிப் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 4.1 சம்திங் என்ன வெர்ஷன் இருக்கும், எந்த வெர்ஷன் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன் இதை டவுன்லோட் பண்ண சொல்கிறேன்னா, இதில் ஈஸியாக இருக்கும், நம்ம தேட வேணாம். ஜஸ்ட்டு மாடல் நம்பருக்கு என்ன கண்ட்ரின் மட்டும் போட்டால் போதும், ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அன்ஜிப் பண்ணிக்கலாம். நம்ம ஓகே, அன்ஜிப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணிங்கன்னா 300 ஃபைல் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா சாம் ஃப்ரேம்வேர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஈரோ மார்க் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மாடல் அது என்ன கண்ட்ரின்னு கேட்கும், அதாவது நீங்கள் என்ன மாடல் வச்சுருக்கோம். நம்ம ஆன் செவன் வச்சுருக்கோம். ஓகேவா, நீங்கள் பேக் கேஸை பின்னாடி ஓப்பன், பேட்டரி கழட்டி பேக் கேஸ் கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்ன மாடல் நம்பர் இருக்கும், அந்த மாடல் நம்பரை பார்த்து இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வச்சுருக்கேன் ஆன் செவன் 600FY வரும். அது கண்ட்ரி வந்து இந்தியாவில் தான் இது பை பண்ணுது இந்த மொபைல். ஸோ INS போட்டுக்கலாம், வேறு எங்கேயாவது பை பண்ணியிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அப்டேட்னு கொடுத்தா வந்துடும். வந்தோடனே டவுன்லோட்னு கேட்கும் ரோமு, டவுன்லோட் ரோம்னு கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல சேவ் பண்ணட்டும்னு கேட்கும். நான் வந்து டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். பட் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைலை, ஏன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நான் அந்த ஃபைலை அன்ஜிப் பண்ணி உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன், அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து NCK-ல வச்சுருக்கேன்னா இது வந்து ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கும், அன்ஜிப்பில் பண்ணிக்கணும். அதாவது நம்ம சாம் ஃப்ரேமரை டவுன்லோட் பண்ணும்போது அது எல்லாமே ஜிப் ஃபார்மேட்டில் தான் இருக்கும், அதை நம்ம அன்ஜிப் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா அன்ஜிப் பண்ணி நான் மேலே வச்சுருந்தேன், பட் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டு திருப்பியும் அன்ஜிப் பண்ணி காமிக்கிறேன். அன்ஜிப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அது ஆகும். ஸோ அது பாட்டு ஆகட்டும். அதுக்கப்புறம் ஓடன் டூலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓடன் டூல் மீன்ஸ் சாம்சங் மொபைலுக்கு வந்து சாஃப்ட்வேர் போடுற டூல் தான் ஓடன் டூல். அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு டபுள் டேப் பண்ணி ஓடன் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும், அதில் ஓகேன்னு கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதில் காமன் போர்ட் ஆடுன்னு காமிக்குது. காமன் போர்ட் ஆடுன்னு ஏன் காமிக்குதுன்னா, நம்ம ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதை இன்டர் கனெக்ட் பண்ணியிருந்தால் தான் அதில் ஆடுன்னு காமிக்கும். ஃபோன் வந்து இன்டர்ஃபேஸ் ஆகலைன்னா கம்ப்யூட்டர் கூட அதில் கனெக்ட்னு காமிக்காது. இப்போ வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுனா ஆடுன்னு காமிக்குது. ஓகே, ஓகே, அன்ஜிப் ஆகிட்டுருக்கு. இது அன்ஜிப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன் கொஞ்சம் நான் ஓட்டாமல் உங்களுக்கு காமிக்க ஃபார்வேர்ட் பண்ணாமல் காமிக்கிறேன்னா, ஏன் உங்களுக்கு எப்படின்னு ரியலாகவே தெரியணும், அதுக்காக தான் நான் இதேமாரி ஃபார்வேர்ட் பண்ணாமல் காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாமே 4 ஃபைல் இல்லை 5 ஃபைல் வச்சு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஏபி, சிபி, டிபி, அடுத்த சிஎஸ்சின்னு சொல்லிட்டு அதுலேயும் நேம் இருக்கும், இதுலேயும் நேம் இருக்கும். ஸோ மேட்ச் பண்ணி நம்ம பண்ணிவிடுவோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபைல் தான் இருக்கும், தெரியுதா? இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபைல் தான் இருக்கும். இந்த சிங்கிள் ஃபைலில் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அதில் 4 ஆப்ஷன் இருக்குது. அந்த 4 ஆப்ஷனில் நான் எந்த ஆப்ஷனில் போய் இந்த சிங்கிள் ஃபைலை ஆட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏபின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏபியில் தான் இதை ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஏபியை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே ப்ரௌசன் வரும், அதில் எந்த இடத்துல நம்ம அந்த ஃபைலை வச்சுருக்கோமோ அந்த ஃபைலுக்குள்ளே போய் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் தான். சரி வாங்க, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம்.
இப்போ ஏபிஐ கிளிக் பண்ண, கிளிக் பண்ணோடனே நான் டாக்குமெண்ட்ஸ் என்சிகே ஃபைலில் வச்சுருக்க மேலே ஃபஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதான் நம்மளோட மாடல் நம்பர். ஸோ சிங்கிள் ஃபைல் அப்படியே ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்து ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா உள்ளே ஆட் ஆகிடும். ஆட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஏன்னா உள்ளே லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இந்த சிபிஏ அந்த சிபிசிஎஸ்சி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎல்லாம் சீக்கிரமாக உள்ளே லோட் ஆகிடும், ஆனால் ஏபி மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ரீசன் என்ன, ஏபி தான் அப்ளிகேஷன் ஃபைல்ஸ், ஏன்னா அதுக்குள்ளே தான் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும். ஸோ லோட் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் கேன்சல் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா நாட் ரெஸ்பாண்டிங்னு சொல்லிட்டு ஹேங் ஆகிடும். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாவே அதுவே கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். நம்ம எதனா கட் பண்ண போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ஹேங் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே லோட் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக எல்லாமே பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்தா போதும், உள்ளே லோட் ஆக ஆரம்பிச்சிடும். மேலே பார்த்தீங்களா ஒரு கவுண்டர் மாதிரி ஓடுது, ரீகவர் பூட்டு கேட்சி சிஸ்டம்னு லோட் ஆகிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேட்சு பூட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக லோட் ஆகிடும். இந்த சிஸ்டம்னு இருக்குது பார்த்தீங்களா, அது லோட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்தோம், ஏன்னா அதில் தான் ஃபுல் ப்ரோக்ராமும் இருக்கும். அதாவது யூசர் மேனுவலேருந்து செட்டிங்ஸ்லேருந்து ஆஸ்பெக்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் கரெக்டாக அந்த ப்ரோக்ராம் ஃபைலில் போய் பேட்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும் அதிகபட்சமாக. நான் சொல்கிறது குறைஞ்சபட்சமாக 6 நிமிஷம் ஆகும். இது ஓடட்டும். அதே சமயத்தில் என்ன பண்ணுறேன்னா இதில் ஓடுறது அப்படியே உங்களுக்கு ஃபோனில் என்ன ரியாக்ஷன் நடக்குது, அதாவது இங்கே ஓடும்போது ஃபோனில் என்ன ரியாக்ஷன் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா அதே ரியாக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிறது தெரியும். நெக்ஸ்ட் இதிலே மாடல் நம்பர்லாம் காமிக்கும். சப்போஸ் இது ஃபோனுக்கு மாடல் நம்பர் பேக் சைடில் இல்லைன்னு வச்சிங்களேன், டவுன்லோட் மோடில் போட்டாவே அதில் என்ன மாடல் லாக்கில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு எல்லாமே நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ ஈஸியாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் என்ன மாடல்னு. ஏன்னா சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் அழிஞ்சிருக்கலாம், இல்லை ஐஎம்இ ஸ்டிக்கர் வந்து கிழிஞ்சி இருக்கலாம், சம் டேமேஜ் ஆகிருக்கலாம். அந்த சமயத்தில் நம்மளுக்கு என்ன மாடல்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவேன், நான் சொல்கிற மாதிரி அதான் டவுன்லோட் மோடு கொண்டு வருவோம்ல சாம்சங்கை, அந்த மோடு கொண்டு வந்து கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். போன வீடியோக்குள்ள உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், சாம்சங் மொபைல் வந்து வேறு ஒன்றத்தில் வச்சு போட்டு காமிச்சா அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாக தெரியல, கிளியராக இல்லை அவ்வளோவா. வீடியோ நானும் போட்டு பார்த்தேன், ரீப்ளே பண்ணி பார்த்தேன். அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது வீடியோ ரொம்ப மட்டமாக இருந்துச்சு, கிளியராகவே இல்லை. ஸோ அது சரியாக புரிஞ்சுதான் கூட எனக்கு தெரியல. அதனால தான் உங்களுக்கு கிளியராக புரியணும்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ ஃபஸ்ட்டுலேருந்து வேறு ஒரு கஸ்டமரோட மொபைலை எடுத்து உங்களுக்கு போட்டு காமிச்சேன் ரியல் டைமில். இது ஏன்னா இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஃபோன்லேயே நான் எடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் தான் இருக்கும் அந்த கேமரா. ஸோ உங்களுக்கு அவ்வளோவா கிளியராக அதில் தெரியாது, அலாலையாக தெரியல, வேவ்ஸ்லாம் போகிற மாதிரி தெரிஞ்சது. நானே யூடியூப்பில் நீட் தான் பார்த்தேன். அதனால தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தெரியணும், கிளியராக புரியணும் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு நியூ வீடியோவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே லோட் ஆகிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லோட் ஆகிடும். அவ்வளோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச 2 மினிட்ஸில் கம்ப்ளீட் ஆகிடும் இது. இப்போ நம்ம ஓடன் டூல் வச்சு போகிறோம் பார்த்தீங்களா, ஆக்டோபஸ்னு ஒரு டூல் இருக்குது. அந்த ஆக்டோபஸ் டூல் என்ன செய்யணும்னா இது எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கும். இதுக்காக நம்ம ஒரு ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணணும் தேடணும் அவசியமே இல்லை. இன்பிடாவே அதில் தருவாங்க. நம்ம ஜஸ்ட்டு ஃபோனை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு பேக்கப்பு ஃப்ளாஷ் எது வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் ஃபைல் மட்டும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், மீதி எல்லாமே அதிலே இன்பிளீடாக இருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ நேரம் டைம்லாம் எடுத்துக்க, அது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வித்தின் த 2 செகண்டில் முடிச்சிடும். 2 செகண்ட் கூட இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் அதாகும். சரி 2 செகண்ட்னு சொல்லிவிட்டேன், ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதில் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ ஆகலையா, யா ஓகே அவ்வளோதான். இந்த இண்டு வந்தாவே சீக்கிரமாக ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்டோபஸ் டூலை வச்சு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம், ஏன்னா அந்த டூல் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த டூலை வச்சு என்ன வேணால் பண்ணலாம், அன்லாக் பண்ணலாம், கண்ட்ரி அன்லாக் பண்ணலாம். இப்போ யூகே யூஎஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்க, சாம்சங் மொபைல் இந்தியாவில் வந்து போடும்போது லாக்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம் இங்கேயே. இப்போ எதுவே சர்வீஸ் சென்டர் போனால் 1500 தான் ஸ்டார்டிங் ரேட்டே, 1500 கொடுத்தா தான் அன்லாக்கே பண்ணி தருவாங்க. கண்ட்ரி அன்லாக்னு சொல்லுவாங்க, சில பேர் நெட்ஒர்க் அன்லாக்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா எண்ட் ஆக போகுது சிஸ்டம்னு. ஓகே கேட்ச்னு வந்தாவே அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, முடிய போகுதுன்னு அர்த்தம். ஓகே மோடம் மோடம்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோடத்துக்குள்ளே தான் வைஃபை ப்ளூடூத் ஆஸ்பெக்ட் எல்லாரோட ட்ரைவும் அதுக்குள்ளே தான் இருக்கும் அந்த மோடம்குள்ளே தான். மோடம்னா உங்களுக்கு தெரியும்ல, மாடுலேஷன் டவுன்லோடு அப்லோடு சிஸ்டம்னு சம்திங் சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகி ஆன் ஆகிடுச்சு சாம்சங் கேலக்ஸி ON7. ஏன்னா இப்போ நம்ம இதுக்கு தான் ஓஎஸ் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே இருக்கிறதுலாம் அப்டேட் ஆகுது. நம்ம அப்டேட்டுன்னு கொடுக்கும்போது மட்டும்தான் சிங்கிள் ஃபைல் வரும், ஃப்ளாஷ்னு கொடுக்கும்போது 4 ஃபைல் வரும். அதான் ஏபி பிஎல் சிஎஸ்சி ஓம் அது மாதிரி இருந்துச்சுங்களா, ஃப்ளாஷ் பண்ணும்போது தான் 4 ஃபைல் வரும், அப்டேட் பண்ணும்போது சிங்கிள் ஃபைல் தான் வரும். இப்போ நான் ஜஸ்ட் அப்டேட் தான் பண்ணுறேன், ஏன்னா ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏதோ ஒரு ஃபைல் மட்டும் கரெக்டாக இருந்தால் அதே மாதிரி ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம அப்டேட் பண்ணவே போதுமானது, ஏன்னா அது எம்பி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுவே நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறது வந்தால் டைம் அதிகமாக எடுக்கும், எம்பியும் அதிகமாக இருக்கும்.
ஓகே, இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா புரியல கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.